இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த ஸ்பானரை போட்டு திங்கிறானே இந்த பன்னிப்பயலுக்கு தான். ஏடா பன்னிப்பயலே, ஸ்பானரை திங்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடா? அந்த ஸ்பானரை கடையில் கொடுத்தா கூட காசு கொடுப்பாங்கடா, அதை வச்சு சோறு வாங்கி சாப்பிட்றான் பன்னிப்பயலை. உன்னெல்லாம் சோத்த திங்கிறியான்னு சொல்லவே முடியாதா? விளங்காதவனே, கண்டதுங்களையும் திங்கிறான். ஸ்பானரை திட்டா வகுறு இரும்புக்கு மாட்டிக்கிறாதரா உள்ள வகுத்துக்குள்ளே போய்? விளங்காதவனே பன்னிப்பயலு, இந்த மாதிரி கண்டதுகளையும் திங்காத நண்பர்களே. இவன் பைத்திய கரப்பேன், இவன் வீடியோவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இவன் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண நண்பர்களே பாருங்க, தெரியுதுங்களா? ஆமாம் நண்பர்களே, விளக்கமாரி தான். ஏன்னா பழைய விளக்கமாரி தொலைஞ்சு போச்சு சொன்னேன்ல, அதான் இப்போ போய் ஒரு புது விளக்கமாரி வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. ரெண்டு நாள் கூட்டாமல் போட்டிருந்தேன் கடையை, அதை நல்லா விளங்கலை கடை, வியாபாரம் ஒன்றும் ஓடலை. அதான் வேறு புது விளக்கமாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே, கூட்டணும்னு நினைத்தேன். எல்லாத்தையும் கடையை எல்லாத்தையும் சுத்தமாக பண்ணணும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இதோட விலை 100 ரூபாய் ஆயிடுச்சு நண்பர்களே. 100 ரூபா எனக்கு வெட்டி செலவாகி போச்சு. சரி பரவாயில்ல நண்பர்களே, பார்த்துக்கலாம், சந்தோஷம், பாய் நண்பர்களே. இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, அதாவது நண்பர்களே, இது கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கரண்ட் வந்து அதனால் எம்சி சுவிட்ச் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி நான் இபி ஆஃபீஸுக்கு போய் எழுதி வச்சேன். அதனால் உடனே வந்து பார்த்துட்டேங்க. பாருங்கள், லைன் மேல் மரத்தில் ஏறுறாங்க, ஏறி நம்மளுக்கு கரெக்டாக இன்றைக்கி கரண்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து த்ரீ ஃபேஸ் லைனு, அதனால் அவங்க செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரலும் ஃபேஸும் தனித்தனியாக இருக்குதான்னு பார்த்து அதில் வயர் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கரண்ட் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் வந்துடும், வந்துச்சுன்னா செராக்ஸ் எடுத்து மறுபடியும் நம்ம நார்மலாக பிஸ்னஸ் பழகணும்லாம் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நண்பர்களே, உடனே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஈபியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. பாய் பாய் நண்பர்களே, பாய். நண்பர்களே, என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே, என் மேலே தான் தவறு இருந்திருக்கு நண்பர்களே. கரண்ட் ஒன்றும் போகலை நண்பர்களே, நான் தான் இந்த மெயினை ஆன் பண்ணாமல் விட்டுருக்கேன் நண்பர்களே. சின்ன மிஸ்டேக் தான் நடந்திருக்கு, நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன் நண்பர்களே. இந்த மெயினை வந்து ஆஃப் பண்ணேன், அதை ஆன் பண்ண மறந்துட்டேன் நண்பர்களே. அதனால தான் எனக்கு கரண்ட் இருந்தது தெரியல நண்பர்களே, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் தான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. கரண்ட்லாம் இருந்திருக்கு நண்பர்களே, யார் தவறாக நினச்சிக்கிற வேண்டாம். யூடியூப் லைவில் போகிறேன் நண்பர்களே, வாங்க நண்பர்களே. யூடியூப்பில் எனக்கு நிறையா உதவி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம், வாங்க.